ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராஜ் படி யூகே சேனல். இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி போடலான்னு பார்க்குறேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப போரிங்காக அந்த மாதிரி தான் சாப்பிட்டு ரொம்ப டயட்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பட் நம்ம இருக்கிற சாப்பாட்லேயே வந்துட்டு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்டோம்னா டயட்டே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நான் போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு மெயின் மீலாகவே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி இது. ஸோ கொஞ்சம் எண்ணெயும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் மூணு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு கிழங்கை வேக வைக்கணும். தோலோடு தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா தோல் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, பேக் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்து உப்பு போடாமல் தண்ணியில் வேக வைக்கணும். ஸோ இது ஒரு 10 to 15 minutes நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாகவும் இதில் போடலாம். ப்ளஸ் இதை கழுவுறதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் ஃபாயில் போட்டோம்னா அந்த ஃபாயிலை மட்டும் தூக்கி போட்டால் போதும். ஸோ ஃபாயிலை நான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்துட்டு கிழங்கோட இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதோட ரெசிபியே. ஸோ டயட் அப்படின்னும் போதே வந்துட்டு நம்ம மூணு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். என்ன அப்படின்னா, உப்பு, சர்க்கரை, எண்ணெய், இது மூணுமே ரெகுலர் சாப்பாட்டில் நம்ம கம்மி பண்ணாலே டயட் இருக்கிற மாதிரி தான். மெக்சிகன் மிக்ஸ் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சமாக வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர், இவ்வளோ தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 spoon ஆலிவ் ஆயிலில் வந்து அந்த கிழங்கு மேலே போட்டுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டே ஆயில் போடணும்னா, அப்போ தான் இந்த போடுற மசாலா வந்து இந்த கிழங்கில் ஒட்டும். ஏன்னா நம்ம வெறும் வேக வச்சுருக்கிறதுனால நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா டேரெக்டாக ஒட்டாது. ஸோ எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டோம்னா நல்லா அதில் வந்துட்டு மேரினேட் ஒட்டிக்கும் கிழங்கோட. அது இல்லாமல் அது ரோஸ்ட் ஆகும்போது உள்ளே இருக்க அந்த கிழங்கும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மெக்சிகன் மிக்ஸை தான் நான் இதில் போடுறேன். ஒரு 1/2 packet தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வேளை மெக்சிகன் மிக்ஸ் இல்லாட்டி சும்மா சாதாரணமாக மிளகா, மஞ்சள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வேறு ஹர்ப்ஸுக்கு வந்து பார்ஸ்லியோ இல்லை கொத்தமல்லி, புதினா, ஏதாவது ஒரு ஹர்ப்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் மிக்ஸாக இருக்கிறதுனால நான் ஒன்றும் போடலை. ப்ளஸ் வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இல்லை கார்ன்ஃப்ளவர், நீங்கள் எது வேணால் போடலாம். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து 1 tablespoon தான் இது மொத்தத்துக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹை கேலரி எல்லாம் கிடையாது, அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் மீலாகவே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்துட்டு இதை அந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உப்பு தனியாகவே சேர்க்கலை. அந்த மிக்சிலேயே லைட்டாக உப்பு இருக்குது, நான் அந்த உப்போடையே விட்டுட்டேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா நான் உப்பு போடவே இல்லை. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம உப்பு கம்மி பண்ணாலே வந்துட்டு அது வந்து டயட் ஃபுட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்போதுமே நம்ம எந்த ஃபுட்டு பண்ணுறதா இருந்தாலுமே உப்பை வந்து ரொம்ப கம்மியாக போடுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு கப்பு மாதிரி இருக்குது, அதை வச்சு நான் அந்த கிழங்கெல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அமுத்துறேன். ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பேக் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினை நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாட்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி முடிச்சப்பறம் நான் லைட்டாக ராப்சிட் ஆயில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மேலே. ஸோ இந்த ஸ்டெப் வேணால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஃபஸ்ட் போட்டிருக்க எண்ணெயே போதும் அப்படின்னா, 2 spoon போட்டிருந்தோம்ல அதே போதும்னா. இது வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு வந்து 25 to 30 minutes வந்து ஹை ஹீட்டில் நான் 250 Fahrenheit நான் வந்துட்டு இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு சாஸ் கூடியோ இல்லை சட்னி கூடியோ சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் மீலாகவே இருக்குது. இது கூட ஒரு சாலடோ மற்றபடி என்னாச்சும் ஒரு பொரியல் கூட சாப்பிட்டிங்கன்னா இதே ஒரு மீல் மாதிரி கூட ஃபுல்லிங்காக இருக்கும்.